ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆவமோரியில் இருக்கிற ஆப்பிள் தோட்டங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுதான் ஆவமோரியில் இருக்கிற இவாக்கி மவுண்ட்டு. இந்த மவுண்ட்டை சுற்றிலும் இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் தோட்டங்கள் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மவுண்ட்லேருந்து வர ரிவரை ஒட்டினாப்புலேயும் ஒரே ஆப்பிள் தோட்டம் தான். இந்த மரத்தை பாருங்களேன், இந்த மரத்தில் எவ்வளோ ஆப்பிள் இருக்குது பாருங்களேன். இந்த ஆப்பிள் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்துலேயுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஆப்பிள் நிறையா காய்ச்சிருந்ததுங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. க்ரீன் கலர் மரத்தில் ரெட் கலர் ஆப்பிள்னு பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஆப்பிள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குல்ல. எங்களுக்கு இது பார்க்கும்போதே பறித்து சாப்பிடணும் போல் இருந்தது. சரி, அந்த தோட்டத்தோட ஓனர்கிட்ட வந்து கேட்கலாம், காசுக்கு தருவாங்கன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட கேட்டோம். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது இப்போ சீசன் கிடையாது, இப்போ பறிக்கிற சீசன் கிடையாது, நவம்பர் எண்டில் தான் வந்து இந்த ஆப்பிள் வந்து டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், இப்போ வந்து சாப்பிட்டா கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கும், அதனால் இந்த ஏரியாவில் நாங்கள் வந்து நவம்பர் எண்டில் தான் ஆப்பிள் பறிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி, வேறு எந்த ஏரியாவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசாரித்த போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மவுண்ட் அடிவாரத்து பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே இப்போ வந்து ஆப்பிள் பறிக்கிற சீசன், உங்களுக்கு வேணால் அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் அந்த ஏரியாவுக்கு எதுக்கு போனோம் அப்படின்னா, ஜப்பான்லேயே இருக்கிறதுலேயே பழமையான ஆப்பிள் ட்ரீ வந்து அந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்றதுனால அதை பார்க்க போகணுன்னு தான் நாங்கள் போனோம். போகும்போது ஃபுல்லு இந்த மாதிரி ஆப்பிள் தோட்டங்களாக இருந்தது, பார்த்துக்கிட்டே போனோம். ஆப்பிளில் இத்தனை வெரைட்டி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. போகிற வழி ஃபுல்லுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்பிளை பார்த்துட்டோம் அப்படின்னா நிப்பாட்டி வீடியோ எடுத்துகிட்டே தான் நாங்கள் போனோம். ஒரு ஒரு ஆப்பிளும் ஒரு ஒரு வெரைட்டியாக இருந்தது, சைஸும் சரி கலரும் சரி அந்த மரமும் சரி எல்லாமே விதவிதமாக இருந்ததுங்க. ஏன்னா சில ஆப்பிளோட மரங்கள் வந்து நல்லா அடர்த்தியாக இருந்தது, சில ஆப்பிளோட மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா குச்சி மாதிரி போயிருந்தது, வித்தியாசமாக இருந்தது. எனக்கே வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா ஆப்பிளில் அப்படின்றதே எனக்கே அன்றைக்கி தான் தெரியும், நான் பார்க்கும்போது தான் தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து ஆப்பிள் மரம் தான், ஏதோ ஆப்பிள் மரத்துக்குள்ளார காரை ஓட்டிக்கிட்டு போகிற ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு இருந்தது. ஏன்னா அந்த ரோடு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே ஆப்பிள் தோட்டங்கள் மட்டும்தான். நாங்கள் அந்த பழமையான ஆப்பிள் மரத்தை பார்க்க போகிற அந்த பிளேஸை நெருங்கி போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தோட்டத்தில் வந்து ஆப்பிள் பறிச்சிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள்ட்ட வந்து கேட்டு பார்க்கலாம், ஆப்பிள் தராங்களான்னு கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி போய் நாங்கள் கேட்டோம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு சில்லறையெல்லாம் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என் வீட்டுக்கார் வந்து பேசினார், நாங்கள் டோக்கியோலேருந்து வந்திருக்கோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து தோட்டத்துலேருந்து பறித்த ஆப்பிள் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லி பேசினோடனே அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, டோக்கியோலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா, அதுவும் கார்லேயே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு சரி ஓகே தரோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்களுக்கு தந்தாங்க. அவங்க ஃபுல்லுமே ஆப்பிள் வந்து ஒரு பேஸ்கெட்டில் பறித்து பறித்து வச்சுருந்தாங்க. அதை வந்து அவங்க நீட்டாக ஒரு டிஷ்யூவில் தொடச்சி தொடச்சி ஒரு பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் கேட்டோன்னே எங்களுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அவங்க வந்து அப்புறம் அவங்க தோட்டத்தில் இந்த ஆப்பிள் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஆப்பிள் வெரைட்டி வந்து காமிச்சு அப்புறம் எங்களுக்கு அந்த ரெண்டு வெரைட்டியும் கொடுத்தாங்க. அங்கே கொடுக்கும் போதே நீங்கள் பாருங்களேன், டிஷ்யூ வச்சு நல்லா எங்களுக்கு தொடச்சிட்டு தான் சாப்பிடவும் கொடுத்தாங்க. எங்களுக்கு எடுத்து கொடுக்க எடுத்து பேக் பண்ணும் போதும் பார்த்திங்கன்னா அந்த டிஷ்யூ வச்சு தொடச்சி தொடச்சி தான் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. நல்லா பேசினாங்க அவங்க, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பொலைட்டாக அவங்க பேசினாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பேசும்போது. அங்கேயே எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தாங்க. நீங்களே அந்த ஆப்பிளை பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சாப்பிடும்போது அவ்வளோ ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருந்தது.
ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் வாங்கின சந்தோஷத்தோடு அந்த பழமையான ஆப்பிள் ட்ரீயை வந்து பார்க்க போனோம். நாங்கள் ஆப்பிள் வாங்கின அந்த தோட்டத்துக்கு பக்கத்திலே தான் அந்த பழமையான ஆப்பிள் ட்ரீ இருந்தது. இதுதான் அந்த பழமையான ஆப்பிள் மரம். அந்த ஆப்பிள் மரத்தை ரொம்ப பாதுகாத்து வச்சுருந்தாங்க. பார்க்கும் போதே தெரிஞ்சது அது ரொம்ப பழமையான மரம்ன்ட்டு, ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. இன்னமும் அந்த ஆப்பிள் மரத்தில் ஆப்பிள் காய்ச்சிட்டு தான் இருக்குது. நீங்கள் யாராவது அவமோரி வந்தீங்கன்னா இந்த மரத்தை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஏன்னா ஜப்பான்லேயே பழமையான ஆப்பிள் மரம் இது தான். இதோட லொக்கேஷன் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரசித்தி கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you.